ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல சில சிட்டுக்குருவிங்க வந்துச்சு. நான், என் தங்கச்சி, எங்க பெரியமா பொண்ணுன்னு மூணு பேரும் யூடியூப் பார்த்து அதுங்களுக்கு ஆசையா கூடு செஞ்சு வச்சோம். அதுல குருவிங்க தங்கனப்போ எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். தொடர்ந்து யூடியூப் பார்த்து விதவிதமா குருவி கூடுகள் செய்து விற்க ஆரம்பிச்சோம். லாக்டவுன்ல வருமானம் இல்லாம இருக்கிற அம்மாவுக்கும் பெரியமாவுக்கும் இப்போ எங்களால பணம் சம்பாதிச்சு கொடுக்க முடியுது என்று பொறுப்பாக பெரிய மனுஷி போல் பேசுகிறார் நந்திதா. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகில் உள்ள மோர்பாளையத்தைச் சேர்ந்த நந்திதா தன் தங்கை சௌபர்ணிகா, பெரியமா மகள் சௌமியா ஆகியோரோடு சேர்ந்து குருவி கூடுகளை செய்து வருகிறார். தேங்காய் நார், பேக்கிங் அட்டைகள், நூல், மைதா மாவு உள்ளிட்ட பொருட்களை வைத்து மூன்று பேரும் அழகாக உருவாக்கும் குருவி கூடுகளை திருச்செங்கோடு சேலம் சாலையில் ஓரமாக கடைபரப்பி அவர்களே விற்பனை செய்கிறார்கள். அந்த வழியாக செல்லும் இயற்கை ஆர்வலர்கள், பறவைகள் வளர்ப்பில் விருப்பம் உடையவர்கள் எல்லாம் சிறுமிகளின் முயற்சியையும் அவர்கள் செய்த கூடுகளையும் ரசித்து வாங்கி செல்கிறார்கள். மோர்பாளையத்தில் தங்கள் வீட்டில் குருவி கூடுகளை செய்து கொண்டிருந்த சிறுமிகளை சந்தித்தோம். நந்திதா குடும்பத்தின் பின்னணி சொன்னார். நான் எட்டாவதும் என் தங்கைகள் ஏழாவதும் படிக்கிறோம். மூணு பேருமே ஈரோடு மாவட்டம் குறிச்சியில இருக்க அரசு பெண்கள் உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி படிச்சுட்டு வந்தோம். கொரோனா லாக்டவுன்ல பள்ளிகள் மூடப்பட்டதால இப்போ வீட்டுல இருக்கோம். எங்களுக்கு சொந்த ஊரு சேலம் மாவட்டத்துல உள்ள கீரிப்பட்டி. அப்பா நடராஜன் 12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அம்மா தீபா மில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. லாக்டவுன்ல வேலை இல்லாம போக வீடு வாடகை கூட கொடுக்க முடியல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போக அம்மா என்னையும் என் தங்கச்சி 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பெரியமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. பெரியப்பா ராஜேந்திரனும் பெரியமா பரிமலாவும் எங்களை அரவணைச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவர்களும் பொருளாதார கஷ்டத்துல தான் இருந்தாங்க என்றவர், இந்த நிலைமையில் தான் வீட்டுக்கு முன்னாடி கட்டியிருந்த வெட்டி வேற கொத்தி எடுத்துட்டு போக சிட்டுக்குருவிகளும் பறவைகளும் தினமும் வந்ததை நானும் என் தங்கச்சிகளும் பார்த்தோம். எங்க வீட்டிலேயே அதுங்களுக்கு கூடு செஞ்சு வைக்க ஆசைப்பட்டு யூடியூப பார்த்து கூடு செஞ்சு வச்சோம். குருவிங்க அதுல தங்கனப்போ பெருசா சாதிச்ச சந்தோஷம் எங்க மூணு பேருக்கும். இன்னொரு பக்கம் எல்லாரும் ஐ கூடு சூப்பரா இருக்கே, எங்க வாங்கினீங்கன்னு கேட்க யூடியூப் பார்த்து நாமளே விதவிதமா குருவி கூடு செஞ்சு விப்போம்னு முடிவெடுத்தோம். 4 தடவை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் விக்கிறதுக்கான நேர்த்தியோட அது வந்துச்சு என்று அழகாக சிரிக்கிறார் நந்திதா. சிறுமி சௌமியா தொடரும் போது, கூடு செய்ய தேவையான தேங்காய் நார் பக்கத்துல இருக்கிற தேங்காய் மண்டியில போய் வாங்கினோம். சின்ன பிள்ளைங்க பொறுப்பா குருவி கூடு செய்யறீங்களேன்னு அங்குள்ளவங்க இலவசமா தேங்காய் நார் கொடுத்தாங்க. பேக்கிங் அட்டைய ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நூல், மைதா மாவை பக்கத்துல உள்ள கடையில தேவைக்கேற்ப வாங்க ஆரம்பிச்சோம். ட்ரையாங்கிள் வீடு, ஸ்லைட் வீடு, தூக்குநாங்குருவி கூடு, கூரை வீடு, மாடி வீடு, டபுள் டக்கர் வீடு, டபுள் மாடர்ன் வீடு, நார்மல் வீடு, காக்கா கூடு, குருவி கூடுன்னு பல வடிவங்களில் கூடுகள் செய்ய ஆரம்பிச்சோம். தூக்குநாங்குருவி கூடு, காக்கா குருவி கூடுகளை தேங்காய் நார் நூல் பசைய வச்சு உருவாக்குவோம். வீடு அமைப்புல உள்ள கூடுகளை செய்ய முதல்ல தேவையான அளவுல அட்டைய வச்சு வடிவமைப்போம். அது மேல தேங்காய் நார பிசிறு இல்லாம சுத்துவோம். அப்புறம் நூலை இடைவெளி இல்லாமல் சுற்றி அது மேல காய்ச்சி வச்ச மைதா மாவு பசைய தடவி காய வச்சா கூடுகள் ரெடி ஆயிடும். பெரிய சைஸ் கூடு செய்ய 2 மணி நேரம் வர ஆகும். சின்ன சைஸ் கூடு செய்ய 3/4 மணி நேரம் போதும். தேர்ந்த தொழில் முனைவோர் போல் தகவல் சொல்லி ஆச்சரியப்படுத்தினார் சௌமியா. நாங்க செய்யற குருவி கூடுகளை சேலம் சாலையில ஓரமா வச்சு விற்க ஆரம்பிச்சோம் என்று ஆரம்பித்த சௌபர்ணிகா, அந்த ரோட்ல வாகனங்கள்ல போற பலரும் எங்களை பாராட்டி கூடுகளை வாங்கிட்டு போவாங்க. குறைந்தபட்சமா காக்கா குருவி கூடுகளை 80 ரூபாய்க்கும், அதிகபட்சமா டபுள் டக்கர், டபுள் மாடர்ன் வீடுகளை 350 ரூபாய்க்கும் விற்கிறோம். ஒரு நாளைக்கு 4 கூடுகள் வர விற்க முடியும். எங்க கிட்ட கூடுகள் வாங்கிட்டு போனவங்க மறுபடியும் அந்த வழியா வரும்போது, நீங்க கொடுத்த கூடுகளை வீட்டுல வச்சோம், அதுல பறவைங்க வந்து தங்குதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு பெரிய சாதனை பண்ணன மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும் என்றார். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண நேரம் போக மீதம் இருக்கிற நேரத்துல குருவி கூடுகளை விற்பனைக்கு எடுத்து போறது, குருவி கூடுகள் செய்யறதுன்னு இருப்போம். எல்லா செலவும் போக மாசம் 5000 ரூபாய் கிடைக்குது. அதை எங்க அம்மாக்கள் கிட்ட கொடுத்தப்போ நெகிழ்ந்து போயிட்டாங்க. எங்களை பத்தி கேள்விப்பட்டு சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்கள இருந்தெல்லாம் இப்போ எங்க கிட்ட கூடுகள் கேக்குறாங்க. அதனால இன்னும் விதவிதமான கூடுகள் செய்யும் முயற்சியில இருக்கும். பள்ளி திறந்த பிறகும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூடு செய்ய ஒதுக்கினா போதும். குருவி கூடுகளுக்கு வண்ணம் கட போறதுன்னு நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கோம் என்றார் சின்ன கண்ணை விரித்து. சிறுமிகளின் இந்த முயற்சி குறித்து பேசிய நந்திதாவின் அம்மா தீபா, இவங்க மூணு பேரும் அழகா கூவி கூவி குருவி கூடு விக்கிறத பாக்கும் போது எனக்கும் என் அக்காவுக்கும் வயிறு குளிர்ந்து போயிரும். லாக்டவுன்ல முடங்கி கிடக்குற எங்களுக்கு இந்த பெரிய மனுஷங்க கொடுக்கற காசு ரொம்ப ஒத்தாசையா இருக்கு. குடும்ப கஷ்டத்தை சின்ன வயசுலயே உணர்ந்து நடக்கிற இந்த பிள்ளைங்களை பெத்ததுக்கு நாங்க பூரிச்சு போயிருக்கோம் என்றார் நெகிழ்ச்சியுடன்.